So hey guys, welcome back to our channel and welcome back to Ginni Oru Pudhu Video. So in this video, we will talk about what we are going to talk about in a very short time. We will talk about tech news. We will talk about the technology that Samson has launched. The technology எப்படி வொர்க் ஆகுங்கற எல்லா விஷயத்தையும் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையுமே நீங்க ரெகுலரா மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். சோ இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? So the technology வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஆப்பிள் வந்து செக் பண்ணிருந்தாங்க. அட் தி சேம் டைம் சாம்சங் வந்து இந்த டெக்னாலஜியை ரிலீஸுமே பண்ணிட்டாங்க. இப்ப சாம்சங் பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா மொபைல்ல இந்த டெக்னாலஜியை ரிலீஸ் பண்ணாட்டியும் ஒரு பர்டிகுலர் மொபைல்ஸ்ல வந்து இந்த டெக்னாலஜியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி என்னடா ஒரு டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா நீங்க டைட்டில் தம்ப்நெயில நிறைய பேர் பாத்திருப்பீங்க. தொலைஞ்சு போன மொபைல கண்டுபிடிக்கலாமா? அதுவும் அது சுவிச் ஆஃப் ஆயிருந்தாலுமே கண்டுபிடிக்கலாங்கிற டெக்னாலஜியை தான் இது வச்சிருக்காங்க. அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேமஸ்ல உங்க மேப் ஒர்க் ஆகுற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க மொபைல் இருக்கிற மேப்ல வந்து டிராபிக் சிக்னல்ஸ் அந்த ஜாம்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்க முடியும். அது எப்படி பாத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பர்சன், அதாவது இன்னொருத்தங்க மொபைல்ல இருந்து கிளவுட்ல அப்டேட் ஆகுது டேட்டா தான் எல்லாருக்குமே தெரியும். அத மாதிரி தான் இந்த டெக்னாலஜி வந்து ரன் ஆகுது. சோ இந்த டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா ஈவன் அது சுவிச் ஆஃப் ஆயிருந்தாலுமே அந்த மொபைலை நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மொபைல் எந்த பிரின்சிபல்ஸ் ஒர்க் ஆகுன்னு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வழி, அந்த ப்ளூடூத்ல இருந்து வர சின்ன ரேடியேஷன் வச்சுதான் இந்த டெக்னாலஜி வந்து ஒர்க் ஆகுது. அதாவது உங்க மொபைல நீங்க இப்போ கன்னியாகுமரியில இருந்துட்டு கோயம்புத்தூர்ல உங்க மொபைல தொலைச்சிருந்தாலுமே நீங்க அந்த மொபைல் லாஸ்ட் ஆன ரிக்வஸ்ட் நீங்க போட்டீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் பீப்புள் டு பீப்புள் வந்து கான்டாக்ட் வழி அந்த பர்டிகுலர் மொபைல்ஸ்ல வந்து, அதாவது சாம்சங் பர்டிகுலர் மொபைல்ஸ்க்கு இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மொபைல்ல வந்துட்டு இந்த மொபைலோட இது வந்து சிங்கனைஸ் ஆகிட்டு அது வந்து கிளவுட்ல அப்லோட் ஆகி கரெக்டான யூசருக்கே வந்து வந்து சேர்ந்துடும். சோ இந்த டெக்னாலஜி ரொம்ப பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க மொபைலா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தொலைஞ்சுன்னு பொய்யும் சொல்ல முடியாது, தொலைஞ்ச மொபைல ஈஸியாவே கண்டுபிடிக்கவும் செஞ்சிடலாம். சோ இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னாலஜியை பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம ஸ்மார்ட் வாட்சஸ், இயர்பட், எல்லா ப்ளூடூத் எனேபிள் ஆகிற எல்லா டிவைசஸ்லுமே இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகும். அதாவது எல்லா டிவைசஸுமே தொலைஞ்சு போனாலுமே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ப்ளூடூத்ல இது பண்றதுனால லோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், அதாவது உங்க மொபைல் சுவிச் ஆஃப் ஆனாலுமே அதுல இருக்கக்கூடிய அந்த லோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜை வச்சே இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுன்னா பாத்துக்கோங்களேன். சோ இந்த டெக்னாலஜி உங்கள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னாலஜிய சாம்சங் வந்து பர்டிகுலர் மொபைல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் அவங்க ரொம்ப ரொம்ப மொபைல்ல, அதாவது எல்லா மொபைல்ஸுமே லான்ச் பண்ணாங்கன்னா இந்த டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டவுட் இருக்கும். அந்த டவுட் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா அது அந்த ஆப்ஷன் இருக்க பர்டிகுலர் டிவைஸ் வந்து சிங்கனைஸ் ஆகும். சோ அவங்க வந்து அந்த மொபைல போய் எடுத்துக்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது மட்டும் முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு யூசர் வந்து நீங்க ரிக்வஸ்ட் போட்டீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை வந்து சாம்சங் யூஸ் பண்ணிருக்கனால அது வந்து அந்த பர்டிகுலர் யூசருக்கு மட்டும்தான் நோட்டிபிகேஷன் போக, அந்த எக்ஸாக்ட் லொகேஷன் தெரிஞ்சு நீங்க உங்க மொபைல டமார்னு போய் தூக்கிடலாம். சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னாலஜி பற்றி நீங்க 1% ஆச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ இந்த டெக்னாலஜி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்ன, இந்த டெக்னாலஜி குட் ஆர் பேட், இந்த கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. சோ இன்னும் ஒரு புது வீடியோவில் இன்னும் ஒரு புது டெக்னாலஜி டெக் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபின்.